ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாரு, அதாவது ராகு வந்து தனியாக இருக்கிறாரா அல்லது யார் கூடயாவது சேர்ந்துருக்கிறாரா, அப்படி இல்லை அவர் வந்து சேர்ந்துருக்கிறதுனால நம்ம அந்த 9 கிரகங்கள் அதாவது 7 கிரகங்களோட ராகு வந்து சேர்ந்திருந்தா அதுக்குரிய பலன் வந்து அவர் வந்து யோகத்தை தருவாரா அல்லது அவயோகியாக செயல்படுவாரா அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ராகு கிரகத்துக்கு வந்து நமக்கு இது கட்டங்களில் 12 கட்டங்களில் வந்து அவருக்குன்னு தனி வீடு கிடையாது. ராகுக்கும் கேதுக்கும், ராகுவும் கேதுவும் எந்த கிரகங்களோடு சேர்ந்து இருக்காங்களோ அந்த கிரகத்தினுடைய பூரா எல்லா பலன்களையுமே இவங்க வந்து எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மாப்படி நம்ம வந்து எந்த விஷயங்களில் வந்து நம்ம போன ஜென்மத்தில் வந்து நம்ம செஞ்சுருக்கோம், நல்ல கர்மத்தை செஞ்சுருந்தா ராகு வந்து நம்மளோட ஜாதகத்தில் வந்து நல்ல நிலைமையில் இருப்பார். நம்ம வந்து கெட்ட கர்மங்களை செஞ்சுட்டு அந்த பலன்களை வந்து தீர்க்கறதுக்காக தான் இந்த ஜென்மத்தை நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஒரு கெட்ட கிரகத்தோட ஒரு பாவி கிரகத்தோட சேர்ந்து, ராகுவே ஏற்கனவே பாவி, அவரும் வந்து பாவி கிரகத்தோட சேர்ந்துட்டார்னா அவர் வந்து எந்த கிரகத்தோட சேர்ந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவ செயல்கள் தான் அதிகமாக இருக்கும். அதாவது நமக்கு தடைகள், தாமதங்கள், அந்த மாதிரி நம்ம எடுத்த காரியங்கள் வந்து வெற்றியடையாமல் இருக்கிறது, நம்மளோட ஆசைகள் வந்து நிறைவேறாமல் செய்கிறது, இந்த மாதிரி இதை வந்து ஆசைகளை பெரிய ஆசைகளை தூண்டி நம்மளை கொண்டு போய் இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு போய் மாட்டி விடுறது, இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு தான் வந்து செய்வார். அப்பேற்பட்ட அந்த ராகு பகவான் வந்து நம்மளோட சுய ஜாதகத்தில் எப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்தோட இணைஞ்சா என்னென்ன பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் வந்து நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களோட ஜாதகத்தில் வந்து சூரியன் பிளஸ் ராகு, அதாவது சூரியனும் ராகுவும் வந்து சேர்ந்திருந்தா அது வந்து கிரகண தோஷம்னு சொல்லுவோம். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராஜ கிரகம், அவர் தான் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை, பொதுவாக நமக்கு வந்து வேலை கிடைக்கிறது, அதே போல் நமக்கு வந்து ஜாதகருக்கு வந்து நிறைய நம்பிக்கையை கொடுக்கறது, அதே போல் அனைத்து உயிர்களுக்குமே வந்து ஒளியை கொடுக்கறது. சூரியனோட ஒளி இல்லைன்னா ஒரு ஜீவனுமே வந்து நம்மளால் இந்த உலகத்தில் வந்து வாழ முடியாது. அப்பேற்பட்ட அந்த சூரியனோட வந்து ராகு வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் இவர் வந்து என்ன பண்ணுவாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது சூரியனும் ராகும் வந்து கிரகண தோஷத்தை கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராசியில் ஒரே நட்சத்திரம், ஒரே ராசியில் வந்து இவர் வந்து ஒரே நட்சத்திரத்தில் சூரியனும் ராகுவும் வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க அல்லது ஒரே ராசியில் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வந்து குறையும். அவரோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள் தான் தோணுமே தவிர அவர் வந்து நம்ம செய்யுமா செய்ய மாட்டோமான்ற அந்த சந்தேகத்தோடையே வாழ்வாருங்க. அதே போல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானம் அவமானம் வந்து எப்பயுமே அவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சால் கூட அது பெரிய விஷயமாக மாறி பெரிய அவமானத்தை வந்து தேடி கொடுத்துருவாங்க. ஒரு சிறிய தவறு செஞ்சுட்டா கூட பெரிய அவமானமாக வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நிற்கும். அதே மாதிரி அவர் வந்து ஒரே இடத்துல வந்து ஜாப்பில் இருக்க முடியாது. அந்த ஜாதகர் அதாவது சூரியனும் ராகுவும் சேர்ந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அவருக்கு வந்து வேலையில் இருக்க முடியாது. அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த வேலை வந்து போயிருமா பறிபோயிருமா, நம்ம வேலையை விட்டு துரத்திடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து அவருக்கு அந்த பயம் வந்து மனசுக்குள்ளே வேலையை பற்றின பயம் வந்து மனசுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சூரியனோட ராகு சேர்ந்தது நம்ம மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அவர் கவர்மெண்ட் வேலையிலே பை சான்ஸ் இருந்தால் கூட அவருக்கு வந்து அந்த வேலை எப்போயாவது போயிருமோன்ற பயம் தான் இருக்கும். கூடுமான வர சூரியனும் ராகு சேர்ந்துருந்தால் கவர்மெண்ட் வேலை வந்து கிடைக்காது. அந்த ராஜ மரியாதையோடு நமக்கு வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வந்து இந்த ராகு பகவான் வந்து நம்மளை வந்து உட்கார விட மாட்டார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியனும் ராகுவும் வந்து சேர்ந்திருந்தால் இதுதான் வந்து கஷ்டங்கள் வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 5 இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் சூரியனோட அந்த ராகுவும் வந்து சேர்ந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சூரியன் வந்து சூரியனும் ராகுவும் உங்கள் கட்ட ஜாதக கட்டத்தில் 5 உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைங்க வந்து உங்களோட பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற உதவி வச்சு அடுத்தவங்க வந்து முன்னேறி சரசரன்னு முன்னேறி போவாங்க. ஆனால் வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து அந்த இருந்த இடத்துல தான் உட்காந்துருப்பீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது உங்களோட பாஸுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகளுக்கும் வந்து உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும் வந்து செட் ஆகாது, உங்களுக்கு மேலே இருக்க ஹை போஸ்ட்டில் இருக்க அதிகாரிகளும் வந்து செட் ஆகாது. இதுதான் வந்து சூரியனும் ராகுவும் வந்து எந்த இடத்துல இருந்தாலுமே, அதாவது நீ எக்ஸாம்பிள் தான் 5 இடத்த வந்து நான் சொல்லியிருக்கேன், அதே போல் ஒவ்வொரு இடத்துலையுமே சூரியனும் ராகுவும் 1 இடம் இருந்தால் எப்படி இருக்கும், 2 இடம் இருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்து லெங்க்தாக போகும். அதனால் நான் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வச்சு சூரியனே ராகுவையும் பற்றி சேர்ந்திருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட ராகு சேர்ந்திருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் வந்து சேர்ந்திருந்தா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிடறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சஞ்சலப்பட்டுக்கிட்டு, ஏன்னா சந்திரன் சும்மாவே நமக்கு வந்து மனோகாரகன், 15 நாள் நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும், 15 நாள் வந்து நம்ம மனசு கஷ்டப்படும். ஆனால் வந்து சந்திரனும் ராகு சேர்ந்திருந்ததுன்னா எப்போவுமே அவங்க மனசு கஷ்டத்தோடையே இருந்துட்டு இருப்பாங்க. இதில் வந்து சூரியன் வந்து 7 ராகுவோட சேர்ந்திருக்காரு, 8 வந்து சந்திரனோட ராகு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா 7
இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாழ்க்கை நம்மளோட இது வந்து களத்திர ஸ்தானமாக வந்துடும். எட்டாம் இடம்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட இது எதிரிகள் தீராத கடன்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய இடமும் எட்டாம் இடம் தான். தீராத கடன்கள் வரும், தீராத நோய் இருக்கும், அல்லது வீட்டில் யாருக்காவது தீராத நோய் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறதா வந்து எட்டாம் இடம். இந்த இடத்துல வந்து சந்திரனும் ராகுவும் சேர்ந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பணம்னு உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபைனான்ஸில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். அதே மட்டும் இல்லைங்க, ஜாப்லேயும் வந்து நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, சுயதொழில் பண்ணாலும் சரி, சொந்த வியாபாரம் பண்ணாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இதில் வந்து வேலையிலையும் வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா எப்போ பார்த்தாலும் இது இதே பிரச்சனையாக இருக்கேடான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கிற பொறுமை வந்து இருக்கவே இருக்காது. நாளைக்கு என்ன ஆகும், நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற கவலைகளை வந்து அடுத்து உங்கள் மனசு வந்து யோசித்துக்கிட்டே இருக்குமே தவிர இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி எப்படி இருந்துங்கிறத நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து ராகு வந்து சந்திரனோட சேர்ந்து நம்ம மனசை வந்து கெடுத்துருவாருங்க. அதே போல் சந்திரனும் ராகுவும் சேர்ந்துருந்தால் உங்களோட தாய்க்கு வந்து எப்பயுமே நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து பார்த்தீங்கன்னா தாயினுடைய நோய்க்காகவே அந்த பணம் வந்து விரயத்துக்கு போகும், அந்த பணம் வந்து செலவழியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது நீங்கள் ஆரம்பித்த ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்க, தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு இது ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காரியம் வந்து தடங்கள் வந்து ஆயிரும். இதே போல் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ராகு ஒரு சிலருக்கு வந்து மூணுமே சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நெகட்டிவ் தாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், கண் சம்பந்தமான நோய் இருக்கும், இருதய சம்பந்தமான நோய் இருக்கும், அரசுகளுக்கு வந்து நம்ம சரியாக வரி கட்டலை, சரியாக நம்ம வந்து அவங்களுக்கு செலுத்த வேண்டிய இதை வந்து ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொன்னால் அரசு தண்டனையும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சூரியன் சந்திரன் ராகு மூணுமே சேர்ந்து உட்காந்துருந்ததுன்னா ரெண்டுமே எல்லாமே கெட்டு போயிரும் பார்த்தீங்களா. சூரியன் வந்து தகப்பன் கிரகம்னு சொல்லுவோம், சந்திரன் வந்து தாய் கிரகம், மனோகாரகன் நம்மளோட சூரியன் வந்து நம்மளோட நம்பிக்கை ஊட்டக்கூடிய கிரகம், ராகு வந்து அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து இது பண்ணி விட்டுருவார், களைச்சி விட்டுருவார். இதுதான் வந்து சந்திரனும் இது ராகுவும் வந்து சேர்ந்திருந்தால் இந்த பலன் தான் உங்களோட ஜாதகத்தில் வந்து நடக்கும். அதே போல் செவ்வாயும் ராகுவும் வந்து ஒரு சிலருக்கு சேர்ந்திருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து செவ்வாய் தோஷத்துக்கு வந்து கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் இருக்கும். செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துட்டாலே அந்த ஜாதகருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கும். இவர் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த கிரகத்தின் தன்மையை வந்து எடுத்துக்குவாருன்னு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா. நல்லதை எடுத்துக்கிட்டு நமக்கு அந்த கெட்ட பதிலை தான் வந்து கெட்ட ஆன ரிசல்ட்டை தான் வந்து நமக்கு வந்து தருவார், அதாவது நெகட்டிவ் ரிசல்ட்டு தான் தருவார், பாசிட்டிவ் பூராத்தையும் எடுத்துருவார், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரிசல்ட்டு தான் நமக்கு வந்து தருவார். செவ்வாய் வந்து நமக்கு என்ன காரகனாக வருவாருன்னு பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கும், வேலைக்காரகன் நம்மளோட வேலையை வந்து நல்ல தைரியமாக செய்கிறதுக்கு, நம்ம பேச்சு திறமையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி வந்து தான் நமக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுறதுக்கு, நம்ம உடம்புல வந்து ரத்தக்காரகன் டாக்டருக்கு படிக்கக்கூடிய மருத்துவராக படிக்கக்கூடிய இதுக்கு வந்து மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு வந்து செவ்வாயோட அதிபதி வந்து செவ்வாய் தான் வந்து ரொம்ப செவ்வாயோட இது இருந்தால் தான் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து மருத்துவராகவும் ஆக முடியும். லேபில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், நர்ஸ் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து செவ்வாய் தான் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கணும். அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் கூட வந்து ராகு வந்து சேர்ந்துட்டாருன்னா இது எதுவுமே நடக்காது. அதுக்கு பொதுவாக ஆப்போசிட் ரிசல்ட் என்ன கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தைரியம் இருக்காது, வீண் வம்புக்கு போவீங்க, சண்டைக்கு போவீங்க, கோபம் வந்து ரொம்ப அதிகமாக வரும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4, 7, 8, 12 வந்து இந்த மாதிரி செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து உட்காந்துருந்துச்சுன்னு வைங்க, உங்கள் உடம்புல கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடந்து உங்கள் உடம்புல வந்து ஏகப்பட்ட தழும்புகள் வந்து இருக்கும், அதாவது ஒரு அழியாத தழும்பு ஒன்று வந்து உங்கள் உடம்புல வந்து இருந்துடும், ரத்த காயமும் வந்து ஏற்பட்டு உங்கள் அந்த தழும்பு வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் போகாத அளவுக்கு உங்களுக்கு அது ஒரு இதாகவே வந்து நமக்கு தழும்பு வந்து பெர்மனண்ட்டான தழும்பு வந்து உங்கள் உடம்புல வந்து இருக்கும். அதே போல் 7 இருந்துச்சுன்னா உங்கள் மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் இருக்கும், அவங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கலாம், பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இவர் வந்து ரத்தக்காரகனாக இருக்கிறதுனால ஸ்கின் டிசீஸ் கொடுக்கலாம். அதே போல் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ப்ராப்ளம், அந்த அடிவயிற்று வலி, அதே மாதிரி இது வந்து அந்த பீரியட் வந்து ஒழுங்காக வராமல் செய்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ராகு சேர்ந்திருந்தால் தான் இதெல்லாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த கிரகம் வந்து புதன், புதன் பிளஸ் ராகு. புதன் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புத்தியை கொடுக்குறவர், நமக்கு மனசை வந்து சந்தோஷப்படுத்தி நம்ம புத்தியை செயல்படுத்தி நம்மளை வந்து சம்பாதிக்க வைக்கக்கூடிய கிரகம் வந்து புதன். நல்ல படிப்பை கொடுத்தா தான் நமக்கு வந்து நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். அப்பேற்பட்ட அந்த படிப்பையும் அந்த புத்தியையும் வந்து கெடுப்பார் ராகு. இவரோட சேர்ந்து பிரம்மாண்டமாக யோசித்து அடுத்தவங்களை எப்படி ஏமாற்றலாம், நம்ம வந்து எப்படி நம்ம வந்து உடம்பு உழைக்காமல் நம்ம வந்து சம்பாதிக்கலாம், தன்னோட லாபம் இப்போ ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு நினச்சா கூட இந்த ஃப்ரெண்டு கூட நம்ம பேசினா இவரோட பழகினா நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிற மாதிரி அந்த புத்தியை வந்து ராகு வந்து அப்படி மாற்றி கொடுத்துருவார் பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து புதனும் ராகுவும் சேர்ந்துருக்கிறது. மனசு வந்து எப்பயுமே சுத்தமாக இல்லாமல் பேராசை, ரொம்ப பேராசை கொடுத்து உங்களை வந்து ஒரு தனி இதில் கொண்டு போய் இது பண்ணி உட்கார வச்சுருவார். அப்பேற்பட்ட இதை தான் வந்து புதனும் ராகு வந்து எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கட்டும், 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், எதில் வேணாலும் இருக்கட்டும்,
இந்த கஷ்டங்கள் பூரா உங்களுக்கு வந்து வரும். அதே போல் புதன் வந்து நீசமாயிருச்சுன்னு வைங்க, இது அதை விட ரொம்ப ரொம்ப கன்னிங் ஃபுல்லாக ஆரம்பித்து அவங்க வந்து யாருக்குமே எந்த ஒரு உதவியுமே செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்கிட்டருந்து ஏமாற்றி வந்து காசை வந்து எப்படி பிடுங்கலாங்கிற எண்ணத்தை வந்து கொடுத்துருவாரு. இதே போல் குருவோட ராகு சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், இது வந்து குரு சண்டாள யோகம்னு சொல்லுவோம். அதாவது குருங்கிறது வந்து நம்மளோட மனசில் வந்து நல்ல எண்ணங்களை துணிக்கிறவர் குரு பகவான். நமக்கு வந்து என்ன வேணும், நமக்கு வந்து பணத்தை கொடுக்குறவர் வந்து குரு பகவான். அப்பேற்பட்ட அந்த குரு பகவானை ராகு வந்து சேர்ந்துட்டாருன்னா பிரம்மாண்டமாக நம்ம மனசை வந்து மாற்றுவாருங்க. ஃபஸ்ட்டு வந்து மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை மாற்றுவார். நம்ம என்னவெல்லாம் நினைக்கிறோமோ அந்த எண்ணத்தை பூரா ஆப்போசிட்டாக மாற்றி விட்டுருவார். குரு பலன் எல்லாமே குரு வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை நல்ல பலன்களையும் ராகு வந்து கெடுத்துருவார். முதல்ல வந்து நம்மளோட நம்பிக்கையை இழக்க விட்டுருவார், நம்மளால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்றத சொல்லி நம்மளை வந்து சோம்பேறித்தனம் ஆக்கி விட்டுருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு தசையில் வந்து ராகு புத்தி போகுது அப்படின்னா பிரம்மாண்டமான ஆசையை காட்டி பணத்தை கொண்டு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளையோ நம்ம சொந்தக்காரங்களையோ நம்பி ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு போய் நம்ம பணம் வந்து பூரா பணத்தையும் வந்து நம்ம இழந்துருவோம். அதே போல் வீட்டில் நகைகள் இருந்துச்சுன்னா அந்த நகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அடகு கடையில் போய் உட்காந்துரும், திரும்ப அதனை திருப்புறதுக்கு நமக்கு வந்து பணமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து குரு தசை ராகு புத்தியிலையும் போகும். குருவும் ராகுவும் ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து தங்க நகையை வந்து சேராதுங்க. அதே போல் ஏழில் வந்து குருவும் ராகுவும் உட்காந்துட்டாருன்னா அவங்களுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கை கெட்டுரும், அவங்களோட வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கவே இருக்காது. கொடுத்த பணம் யாருக்காவது கொடுத்துருக்கீங்க, கடன் கொடுத்துருக்கீங்க, யாருக்காவது இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட பெரிய சண்டை போட்டு அந்த பணம் வராமலே போயிடும். அந்த மாதிரி தான் வந்து குருவும் ராகுவும் எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் இந்த வேலைகளை வந்து ராகு பகவான் செய்ய வைப்பார். அதுக்கப்புறம் சுக்கிரன், சுக்கிரன் ப்ளஸ் ராகு, சுக்கிரன் சொன்னாலே நமக்கு வந்து மனைவி ஸ்தானம் கலத்திர ஸ்தானம் வந்துடும். அப்போ வந்து சுக்கிரனும் ராகு சேர்ந்துச்சுன்னா அந்த கலத்திர தோஷம் சீக்கிரத்தில் வந்து கல்யாணம் நடக்கிறத வந்து தடுப்பார். அதே மாதிரி பெரிய பெரிய கல்யாணம் நடக்க போகிற எண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வரதட்சணை வாங்கணும், வர்ற பொண்ணை வச்சு நம்ம நல்லா முன்னேறிடணும் அப்படின்ற ஆசையை வந்து நமக்கு வந்து அதிகமாக காட்டுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தாலே உங்களை அந்த பெண்களை பார்த்தாலே அந்த பெண்கள்கிட்ட வரைஞ்சிக்கிட்டு போய் சண்டைக்கு போகிற அளவுக்கு ஆண்களோட ஜாதகத்தில் சுக்கிரனும் ராகு இருந்தால் அப்படி இருக்கும். அதே போல் சுக்கிரனும் ராகு பெண் ஜாதகத்தில் இருந்தாலுமே அவங்களும் இதே போல் தான் இருப்பாங்க. ஆடம்பரத்தை காட்டி பிரம்மாண்டமாக நான் வந்து இவ்வளோ நல்லா இருக்கேன், இவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக சுத்த வைப்பார். இதை வந்து குரு வந்து இந்த எல்லா விஷயங்களும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, சூரியன் ப்ளஸ் ராகு, குரு ப்ளஸ் ராகு, சந்திரன் ப்ளஸ் ராகு, செவ்வாய் ப்ளஸ் ராகு, புதன் ப்ளஸ் ராகு, இதை வந்து குரு வந்து பார்த்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இந்தளவுக்கு ஃபுல் விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து கெட்டதாக நடக்காது, அதில் பாதி நன்மைகள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது எந்த இதையுமே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த சேர்க்கைகளை ராகு சேர்ந்திருக்க அந்த கிரகத்தை வந்து குரு பார்த்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்குங்க, கெட்டது வந்து நடக்காது. ஓரளவுக்கு நீங்கள் அந்த கெட்டதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். சுக்கிரன் இருந்தால் நல்லா இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த கலத்தர தோஷம் வந்து கிடைக்காது. அவர் வந்து நீசமாயிட்டார், சுக்கிரன் நீசமாயிட்டார்னு சொன்னால் உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை வந்து அமையிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே குடும்ப வாழ்க்கை இருந்தால் கூட ஏதாவது தேவையில்லாமல் சந்தேக புத்தியை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகளை கொடுப்பார். அப்படி இல்லையா உடம்புல நோயை கொடுத்து பிரச்சனையை கொடுத்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுருவார். இதுதான் வந்து சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருக்க தோஷம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனியும் ராகுவும், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னோர்கள் சாபம் அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்க பெண்களுடைய சாபம் இருக்கவங்களுக்கு தான் சனியும் ராகுவும் வந்து ஒன்றா உட்காந்துருக்கும். பூர்வ ஜென்ம கர்மாவில் வந்து ஒரு பெண்களை ஏமாற்றி அந்த பெண்கள்கிட்ட சாபம் வாங்குறது, அதே போல் சகோதரிக்கு வந்து ஒழுங்கான இது வந்து எந்த சகோதரன் வந்து சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமையை வந்து ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த சனியும் ராகுவும் வந்து சாப தோஷமாக வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துரும். அந்த இதில் இப்படி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. இவங்களுக்கு யாருமே எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க, சுயம்புன்னு சொல்லலாம் இவங்களை. அவங்களா கஷ்டப்பட்டு முன்னேறி தான் வந்து இவங்க வந்து படித்து வாழ்க்கையில் முன்னேறி வரணும். அப்படியே வந்தால் கூட இவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், பிரிவுகள் ஏற்படும். இவங்க அம்மா அப்பாவை அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்து தனியாக இருந்து இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறுவாங்க. அதே போல் ஒரு ஒரு இடத்துல வேலைக்கு போய் உட்காந்தா அந்த இடத்துல வந்து நிரந்தரமாக அவங்களால உட்கார முடியாது. அந்த வேலையை விட்டு விட்டு அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இதை விட அது பெட்டர், அது பெட்டர், அது பெட்டர்ன்ற எண்ணத்தை வந்து ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்குன்ற எண்ணத்தை கொடுத்துட்டு எங்கே போனாலும் அந்த பாசுக்கும் இவருக்கும் வந்து செட் ஆகாமல் அந்த இது வந்து கஷ்டமாக போகும். அதே மாதிரி இவங்க சொந்த தொழில் பண்ணாங்கன்னா அந்த சொந்த தொழிலில் வந்து லாபமே கிடைக்காது, நஷ்டமாயிரும். ஏழில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு வந்து தீராத நோய் ஏதாவது இருக்கும். இவர் சம்பாதிக்கிற பணத்துலேருந்து மனைவிக்கு எப்பயுமே மாத்திரை மருந்துகள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதே போல் பன்னெண்டில் வந்து இவங்க வந்து உட்காந்துட்டாங்கன்னா சனியும் ராகுவும் பன்னெண்டாவது இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து ரொம்ப லேட் ஆகும். அப்படி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன் வந்து ரொம்ப அதிகமாகி அவங்க வந்து கல்யாணமே வேணாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து போயிடுவாங்க. இதே லக்கணத்திலையோ அல்லது 6, 8, 12 இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து தீராத நோய் வந்து ஏற்படும், கடன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், விரயங்கள் எதை தொட்டாலும் விரயங்களாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வெளிநாடு போகலாம், வெளிநாடு போய் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசையை வந்து ராகு கொடுத்து உங்களோட பணங்களெல்லாம்
கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் சிக்க வச்சுட்டு உங்களுக்கு விசா கிடைக்க விடாமல் உங்கள் பணத்தை பூரா முடக்கிடுவாருங்க. இதுதான் வந்து சனியோட ராகு சேர்ந்துருக்க பலன். அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனியோட ராகு வந்து சேர்ந்துருக்கிறது சாபதோஷம் சொல்லிட்டே. இப்போ வந்து நம்ம வந்து சூரியன்லேருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இதாவது நம்ம ஏழு கிரகங்களுக்குமே வந்து ராகு வந்து ஏழு கிரகத்தோட உட்காந்துருந்தா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ராகு பகவானுக்கு வந்து நீங்கள் கோயிலில் நீங்கள் இது பாம்பு இதில் வந்து நாகத்தம்மன் கோயிலில் போய் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபடுறது நல்லது. நான் வந்து போன ஜென்மத்தில் நான் அந்த தவறு பண்ணிட்டேன், அந்த தவறுகளை மன்னித்து என் வாழ்க்கையை நல்லாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்க ராகுக்கு போய் தீபம் ஏற்றலாம். ராகு காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூடுமானவரை நீங்கள் நாகத்தம்மன்டையும் துர்க்கை அம்மனையும் வழிபடுறது உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து அந்த பாம்பு மேலே வந்து நின்றுக்கிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் வந்து அதை கும்பிடுறது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். இந்த கெட்ட பலன்களெல்லாம் போய் உங்களுக்கு ராகு பகவான் வந்து நல்லதை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் இந்த இது வந்து நீங்கள் வந்து துர்க்கை அம்மனை வழிபடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து நாகத்தில் டான்ஸ் ஆடுறது போல் இருக்கும், வந்து நாட்டியம் ஆடுவே அந்த நாகத்தை மிதித்து நாட்டியம் ஆடுவார் அந்த பாம்பு, அந்த படத்தை வச்சு நீங்கள் வந்து வழிபடுறது உங்களுக்கு இந்த ராகு தோஷங்கள் வந்து இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த ராகு பகவானும் மற்ற இதை வந்து துர்க்கை அம்மனும் உங்களுக்கு இந்த கிருஷ்ணரும் வந்து வழிகாட்டுவார். நீங்கள் வந்து இதை விடாமல் நீங்கள் வந்து நாகத்தை தமிழை கும்பிடுறதும் அதே போல் எங்கே புத்து இருக்குதோ அந்த கோயிலில் போய் ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறதும் புத்துக்கிட்ட, அதே போல் நீங்கள் வந்து நவகிரகத்தில் ராகு பகவானை கும்பிட்டுக்கிறதும் வந்து இந்த ராகு தோஷத்துலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வெளியே வரலாம். இதுதான் வந்து ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் இருந்தால் அது யோகமாக அவயோகமாக இவர் வந்து கூடுமான வரை இவர் சேர்ந்திருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவயோகமே நடக்குது, யோகம் வந்து தர்றது இல்லை. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ராகு பகவானோட செயல்கள்னு வந்து நம்ம வந்து இதை சொல்லலாம். ராகு எங்கே இருந்தால் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கேட்டீங்கன்னா நான் வந்து போடுவேன். ராகு வந்து எந்த இடத்துல என்ன இதில் உட்காந்துருந்தால் நமக்கு வந்து நல்ல ராஜ வாழ்க்கை கிடைக்கும், நம்மளோட வேலைகள் வந்து எப்படி நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ராகுவுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடலாம். இப்போ வந்து நிறைய பேர் ராகுக்கு இது பயிற்சி வந்து போட்டுட்ருக்காங்க, நானும் வந்து போடணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கேளுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.